ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சன் ஆஃபிஷியல். பிக் பாஸ் ஹவுஸில் ஒரு நைட் டைம் ஆயிடுது. அப்போ தனலக்ஷ்மியும் ஜனனியும் ஒரு சோஃபாவில் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, எவிக்ஷன் பற்றி, நாமினேஷன்ஸ் பற்றி எல்லாம் பேசிகிட்ருக்காங்க. அப்போ தனலக்ஷ்மி சொல்கிறாங்க, ஷிவின் வந்து என்கிட்ட சொன்னா, அதாவது ஜனனி வந்து அந்த பட்ஜெட் டாஸ்கில் வந்து ஜெயிக்கக்கூடாது, அது வந்து என்னோடய எண்ணம் அப்படிங்கிற மாதிரி அவ சொன்னா. வந்து நான் சொன்னதாக தனலக்ஷ்மி வந்து ஷிவின்கிட்ட சொன்னதாக சொல்கிறாங்க. ஜெயிக்கணும்னு நினைக்கலாம், ஆனால் இன்னொருத்தர் தோக்கணும்னு நினைக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க, இந்த வாரம் குயின்ஸி போக மாட்டா, ஏன்னா அவள் வந்து கொஞ்சமெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணனால போக மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கதிரும் போக மாட்டான், ஏன்னா அவனும் கொஞ்சமெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க. அப்போ ஜனனி சொல்கிறாங்க, நான் போனால் போகலாம், அதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே தனலக்ஷ்மியாக போகும் போல நானும் போகலாம், நிறையா சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த டைமில் ராம் அங்கே வராரு. அப்போ தனலக்ஷ்மி சொல்கிறாரு, இவெல்லாம் ஒன்றுமே பண்ணுறதில்ல, நானாவது ஏதாவது ஒன்று பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. அப்போது ராம் சொல்கிறாரு, ஏதாவது ஒன்று பண்ணாலும் சரியாக பண்ணால் அது ரீச் ஆகும், நெகட்டிவாக பண்ணால் அது ரீச் ஆகாதுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் போயிடுறாரு. அதுக்கப்புறம் தனலக்ஷ்மி சொல்கிறாங்க, இங்கேருந்து ஒரு வேளை நான் வெளியில் போனேன்னா மூணு பேர் கூட தான் நான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யார் யார் அவங்க சொல்கிறாங்கன்னா, அமுதவாணன், ஜனனி, பின்ன ரச்சிதாவை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜனனி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இங்கேருந்து வீட்டான ரெண்டு பேர் கூட தான் பேசுவேன் அப்படிங்கிறாங்க. ஒன்று வந்து தனலக்ஷ்மி, இன்னொன்று வந்து அமுதவாணன். இப்படி இவங்க ரெண்டு பேரும் கான்வர்சேஷன் பேசிகிட்ருக்காங்க. இவங்க பேசுகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மறக்காமல் அதை நம்ம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களால் வீடியோஸை பார்க்க முடியும். மறக்காமல் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். Bye.